மாணவ விசில்களே, இப்போது நடன நிகழ்ச்சியை கண்டு களித்தீர்கள். கல்லூரி தின விழாவான இன்று அடுத்தாற்போல் ஒரு முக்கியமான புரோகிராம் நடக்கவிருக்கிறது. அது நான் டைரக்ட் செய்துள்ள ஷேக்ஸ்பியரின் நாடகமான ஒதெல்லோவாக. இந்த நாடகத்திலே கதாநாயகி டெஸ்டிமோனாவாக நடிப்பவர் நமது மஞ்சு, ஒதெல்லோவாக நடிப்பவர் நமது விஜய். ஒதெல்லோ நாடகத்தின் சில முக்கியமான காட்சிகளை இப்போது நாம் பார்த்து மகிழ்வோம். டெஸ்டிமோனா கொலைக்கு முன்னால முத்த காட்சி உண்டா? அல்ப உண்டு, மூணு தடவை உண்டு. நாடகத்துல முத்தக்காட்சி இருக்குங்கிற அளவுக்கு உனக்கு புது அறிவு வந்தது. அது எங்க அப்பா அம்மா செய்த தவம். மாடையா திட்டண்டா புரியலையே. இந்த பிளக்கா பையன் விஜய் என்ன மூணு வருஷமா அவமானப்படுத்தினா, இல்ல இன்னும் 30 வருஷத்துக்கு நினைச்சு நினைச்சு அவமானப்படுறதுக்கு ஒரு திட்டம் இந்த 1000 பேருக்கு முன்னால. தலைவா, ஒத்தல்லோவா மஞ்சுவுக்கு கிஸ் கொடுக்க போறது இந்த கேஆர்டி விஜய் இல்ல. நான் உமா கொடுக்கிறப்போ பிகில் காத பிக்கணும். என்ன எல்லாம் எனது பிரபுவை நான் திரும்பவும் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நண்பனே, அவரிடம் போ. வானொலி சாட்சியாக சொல்கிறேன், நான் அவரை எப்படி எழுந்தேன் என்பதே தெரியவில்லை. நான் இங்கே மண்டியிட்டு சபதம் செய்கிறேன், அவரது காதலை தாண்டி எனது ஆசை வேலி கடந்திருந்தால், மனதாலோ அல்லது செயலாலோ நான் தவறு செய்திருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். எனது கண்களும் காதுகளும் அல்லது வேறொரு உறுப்போ வேறொரு மனிதனிடம் விருப்பம் காட்டியிருந்தால், கடவுள் என் அமைதியை பறிக்கட்டும். அவர் என்னை ஒரு பிச்சைக்காரியை போல் விவாகரத்து செய்தாலும் நான் அவரை நேசிப்பேன். அவரது விருப்பம் என் உயிரை என்ற வார்த்தையை என்னால் கேட்கவே முடியவில்லை. சாந்தகுமார் சார், அடுத்த சீனுக்கு விஜய் வரணும். ஆமா சார். இன்னும் ஆளையே காணுமாடா. தெரியல சார். என்னப்பா அது கோலம்? ஷேக்ஸ்பியர் நாடகத்துல ஐயனார் விஷயமே கிடையாதுப்பா. சார், விஜய் தான் இதெல்லாம் கொடுத்துட்டு ஓடிட்டான் சார். என்னன்னு கேட்டேன், மேடையில நிக்கவே கால் நடுங்குது, வாய் குடல் வாந்தி வேதி வருதுன்னு சொல்லி என்ன சமாளிக்க சொல்லி ஓடிட்டான் சார். ஆமா சார், அவன் ஓடினது ஒரு தப்பு, அவன் வேஷத்தை ஒன்ன செய்ய சொன்னது ரெண்டாவது தப்பு. இப்ப டிராமாவை பாதியில நிறுத்தினா என்ன பீஸ் பீஸா ஆக்கிவிடுவான். செத்த கவலை ஏற்படாதீங்க சார், நீங்க அனுமதி கொடுத்தா நான் சமாளிக்கிறேன். ஏதோ குத்து மதிப்பா நடிச்சு நாடகத்தை ஒப்பேத்திரு. கேஆர்டி, நீ டயலாக் மட்டும் பேசினா போதும், தயவு பண்ணி உணர்ச்சி வசப்பட்டுறாதே. ஓகே சார். That is the reason. அதுதான் காரணம். அதுதான் அது எது என்று சொல்ல முடியாது. தூய எரியும் விளக்கே, நான் உன்னை அணைத்தால் பிறகு வருத்தப்பட்டாலும் மீண்டும் ஏற்றி உன்னை ஒரு டெஸ்டி போனாவான். என்ன பண்ற?
கல்லூரி மாணவர் கலவர வழக்கில் கே ஆர் துரைராஜின் மீது ஆசிட் எரிந்து அவரை கொலை செய்ய முயன்றதாக வி விஜயன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கே ஆர் துரைராஜின் உடல்நிலையை கவனித்து வரும் டாக்டரின் அறிக்கை, மாணவர்களின் சாட்சியங்கள் இவற்றை கொண்டு பார்க்கும் போது இது ஒரு திட்டமிட்ட கொலை முயற்சி என்று இந்த நீதிமன்றம் கருதி வி விஜயனுக்கு 4 வருட கடுங்காவல் தண்டனையை வழங்குகிறது. இன்னைக்குதான் நான் விடுதலையாகி வரேன். என் மஞ்சுவை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன் சார். உங்க கதை ரொம்ப டச்சிங்கா இருக்கு சார். ஒரு அருமையான காதல் கதையோட முதல் சாப்டரை சஸ்பென்ஸா விட்டுட்டீங்க. உங்க மஞ்சுவை திரும்பவும் பார்த்து ஓஹோன்னு கல்யாணம் பண்ணி நீங்க குடும்பம் நடத்தணும்னு நாங்கெல்லாம் விரும்புறோம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க அப்பா கூட பேரு ராஜாராம் இருக்காங்களா? இல்லையே, நாங்க இங்க கூடி வந்து 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இங்க யார் இருந்தாங்கன்னு தெரியல சார். ஓ, அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு? ஓ சாரி. குட் மார்னிங் சார். என்ன நினைவு இருக்கா விஜய்? ஒன்ன மறக்க முடியுமா? நல்லா இருக்கியாப்பா. நல்லா இருக்க சார். இல்ல, மஞ்சு அவங்க அப்பா ராஜாராம் தேனி போன காணோம். இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு விஷயமே தெரியாத? ராஜாராம் செத்து போய் 3-4 வருஷம் இருக்கும். மஞ்சு எங்கேயோ பெங்களூர்ல இருக்கதா எனக்கு சரியா தெரியல. என்ன அப்படி பாக்குற? நீ படிக்கும் போது கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு உனக்கும் கரடிக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். இப்ப காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. பாச்சாங்கிற பாஸ்கருக்கும் பல்லிங்கிற பலராமனுக்கும் கையில பாம் வச்சுக்கிட்டு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் போலீஸுக்கு போன் பண்ணத்தான் போய்கிட்டு இருக்கேன். இட்ஸ் எ நெவர் எண்டிங் ஸ்டோரி, நெவர் எண்டிங் ஸ்டோரி.